இஸ்ரவேலின் தேவன், அவர் இஸ்ரவேலின் ராஜா, அவர் சேனைகளின் கர்த்தர். நாம் அவரை துதிக்கும் பொழுது, நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது, அவர் சேனைகளின் கர்த்தராய் நம் மத்தியில் கடந்து வருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த மாலை வேளையில நாம் அவரை துதித்து ஆராதிப்போமாக. அந்த இஸ்ரவேலின் தேவனை, அந்த சேனைகளின் கர்த்தரை நாம் இந்த மாலை வேளையில அவரை துதித்து, அவரை போற்றி, அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து நாம் துதிக்கும் பொழுது அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. அல்லேலூயா. இஸ்ரவேலின்